அவர் இறந்ததுக்கப்புறம் எங்கள் அண்ணன் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மற்ற பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருந்ததுனால எங்கள் அம்மா ஒரு ஆள் வேலை செஞ்சு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நானும் போய் அவங்களுக்காக கொஞ்சம் வேலை செஞ்சு சப்போர்ட் பண்ணி ஏதோ ஒரு வழியில் கொஞ்சம் முன்னேறி வந்தோம். ஸோ எப்படியோ கொஞ்சம் இந்த சர்ச் மூலிமா கூட எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் கிடச்சிச்சு. அந்த சென்ட் ஜோசப் சர்ச்சு என்னமோ அது புக்கேட்டிமா ரோட்டில் இருக்குது. அது அங்கேருந்து கூட சமயத்தில் இந்த சர்ச்சிலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் ஃபுட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுவாங்க. ட்ரைட் ஃபுட்ஸ் ஆல் தீஸ் மேனேஜ் பண்ணிட்டோம். வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு ரெண்டு மூணு வேலை செய்வேன். இதை ஜஸ்ட் பட் டைமாக போய் அங்கே வீட்டுக்கிட்டே ஒரு சைனீஸ் ஃபேமிலி இருக்கும், பங்களா ஹவுஸ் அது மாதிரி. அந்த வீட்டில் போய் அவங்களுக்கு துணி துவைச்சி கொடுத்து அயன் பண்ணி கொடுத்துட்டு வர்றது. அப்புறம் வீட்டுக்கு வந்து அது வந்து தினைக்கும் போகிறதில்ல, ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை போய் செஞ்சுட்டு வர்றது. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் ஹேவ் டு அந்த பிள்ளைங்களுக்கு என் தங்கச்சி தம்பிங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தனால சப்போர்ட் பண்ணணும், அதுங்க படிப்பு வீணாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் கொஞ்சம் எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். கம்பத்தில் வந்து ஒரு மிஸ்டர் பாக்கார்னு, இடபிள்யூ பாக்கார்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட சிஸ்டர் அங்கேயும் குடியிருந்தாங்க. அவங்க வந்து இந்த சோஷியல் வேலையிலலாம் ரொம்ப ஈடுபடுறவங்க தான். வந்து இந்த பிள்ளைங்கள்லாம் அந்த கம்பத்தில் உள்ள பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு போய் கிறிஸ்மஸ் பார்ட்டி இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து என்ஜாய் பண்ண சொல்லுவாங்க, கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க. எவ்வளோ பிள்ளைங்க வருதோ அவ்வளோ பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களையும் கூட நான் கூட்டிகிட்டு போவேன். எல்லோரையும் கூட்டிகிட்டு போய் பஸ்ஸில் எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு சர்ச் மாதிரி இருக்கும் அது, அங்கே கூட்டிகிட்டு போய் அதுங்களுக்கு ப்ரெசன்ஸ் கொடுத்து கிறிஸ்மஸ் ஃபாதர் இருப்பார், இதெல்லாம் அவங்க செஞ்சு கொடுத்து அதுங்க சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு வர்றதே நம்மளுக்கு மனசு ருொம்ப திருப்தியாக இருக்கும். அவங்க எப்பவுமே வருஷ வருஷம் அந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி செய்வாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க வந்து ஒரு பஸ்ஸை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் ரெடியாக நம்ம அந்த டைம் பிரகாரம் அங்கே எல்லாம் ரெடியாக வச்சுருந்து எல்லாம் பத்திரமாக பஸ்ஸில் ஏற்றி கொண்டுட்டு போகணுமே, எல்லோரையும் உட்கார வச்சுட்டு அந்த இந்த டிரைவர்ஸும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அவர் வந்து இந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு எல்லோரையும் சொல்லுவார், எல்லாம் பத்திரமா இருங்க, குதிச்சுக்கிட்டு எட்டிக்கிட்டு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவார். கணக்கு அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு அதே மாதிரி இந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் இந்த பஸ்ஸில் வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுடுவாங்க. என்னை அவங்களுக்கு ரொம்ப தெரியும் அந்த கம்பத்தில் இருந்து. ஸோ அவங்க சொல்லுவாங்க, ஓகே கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு விட்டுருவாங்க. அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் எந்தெந்த ஃபேமிலிஸ் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, கம்பத்து உள்ளாரையே அந்த சந்தை பொந்தெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு காட்டி கொடுக்குறது. இவங்கெல்லாம் ஆக்சுவலி அங்கே உள்ளவங்கெல்லாம் வந்து ஒன்றும் ரொம்ப வசதியானவங்க இல்லை, ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் உள்ளவங்க தான். ஸோ எல்லாத்துக்கும் அவங்க கொடுப்பாங்க. யாருக்கு இவங்களுக்குன்னு கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, எல்லாருக்குமே சரிசமமாக கொடுப்பாங்க. அதே நேரத்தில் ரொம்ப வறுமையான குடும்பத்துக்கு வந்து அவங்க எப்போவும் வந்து லைக் சாப்பாடு வந்து ஒரு இந்த முட்டை வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 பேக்கெட்ஸ் ஒவ்வொரு ஃபேமிலிக்கு கொடுத்துட்டு போவாங்க. அவங்களால எது செய்ய முடியுமோ அவங்களும் செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த கம்பத்தில் உள்ளவங்களுக்கு. ஷீஸ் அ வெரி நைஸ் லேடி.